டிசம்பர் மாதம் 4ஆம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இன்றைய பதிலுரை பாடலில் திருப்பாடல் ஆசிரியர், ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சு நடுங்க வேண்டும்? தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருங்குகையில், என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு எதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது. எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன் என்று சொல்லி நம்பிக்கை அறிக்கையிட்டு ஆண்டவரே என் ஒளி, என் மீட்பு என்று பாடுகின்றார். அந்த திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் கூட மீண்டும் ஒரு விசை உம்மை நோக்கி வருகிறோம். உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதித்து பாடுகிறோம். இந்த நாளுக்காக, இந்த நிமிடத்திற்காக ஆண்டவரே, எங்களை அனைவரையும் உம்முடைய நாமத்தில் ஒன்று சேர்த்து உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை துதிக்கும்படி இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிற உம்முடைய மேலான இரக்கத்திற்காக உம்மை பாடி புகழ்கிறோம். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் ஆடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் தன்னுடைய வாஞ்சையை, தன்னுடைய ஆசையை, தன்னுடைய விருப்பத்தை, உமோடு இருக்கக்கூடிய அந்த விருப்பத்தை அறிக்கையிடுகிறார். நாங்களும் கூட அதே வாஞ்சையோடு, இதோ எங்கள் ஆண்டவராகிய கடவுளுடைய இல்லத்தை நாடி தேடி உம்முடைய அழகை நாங்கள் காண ஆசையாய், வாஞ்சையாய், ஒரே குடும்பமாய் உம்முடைய பாதத்தண்டை வருகிறோம். ஐயா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இதோ எங்கிருந்து எங்களுக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த எங்கள் ஆண்டவராகி கடவுளடாகி உம்மிடமிருந்தே எங்களுக்கு உதவி வரும். இதோ உதவி வரும். கண்மலையாகி உம்மை நோக்கி எங்களுடைய கண்களை நாங்கள் உயர்த்துகிறோம். ஐயா, இம்மட்டுமாய் எல்லாவிதமான தீமைகள், அந்தகாரங்கள், இருள் நிறைந்த சூழ்நிலைகள், கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள், இயற்கை சீற்றங்களின் மத்தியில எங்களை காத்து எங்களை வழிநடத்தி வந்திருக்கிற நீர், இதோ கேடு வரும் நாளில் என்னை கூடாரத்தில் நான் மறைத்து வைப்பேன், என் கூடாரத்தினுள்ளே என்னை ஒழித்து வைப்பேன், குன்றின் மேல் உன்னை பாதுகாப்பாய் வைப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களுடைய துன்பமான நேரங்களில், துயரமான சூழ்நிலைகளில் உம்முடைய கூடாரத்துக்குள் எங்களை மறைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறீரே. அப்பா, நாங்கள் எப்படி உம்மை நன்றி சொல்வோம், எப்படி உமக்கு நன்றி சொல்வோம்? இதோ உம்முடைய முகத்தை நாடி தேடுகிறோம். எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் தாய் கன்னிமரியாளோடு, எல்லா புனிதர்களோடு, மறை சாட்சிகளோடு, வேத சாட்சிகளோடு, இந்த ஜப வழிபாட்டில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு, எங்கள் திருச்சபையோடு, ஒவ்வொரு குருக்கள், அருட்கண்ணியர்கள், ஆயர்கள், எல்லா அருட்பொழிவு செய்தவர்களோடு இணைந்து நாங்கள் உம்மை பாடி துதிக்கிறோம். ஐயா, நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், என் உள்ளம் வல்லிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு என்று சொல்லி உமக்காக காத்திருந்த திருப்பாடல் ஆசிரியரை போல நாங்களும் கூட உமக்காய் காத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரே, நாங்கள் உமக்காய் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, பணியாளனுடைய கண்கள், பணியாளனுடைய கண்கள் தம் தலைவனுடைய கண்களை நோக்கி இருப்பது போல, இதோ எங்களுடைய கண்களும் உமையே நோக்கி இருக்கிறது. ஆண்டவரே, நிறைய எங்கள் அடைக்கல பாறை, நிறைய எங்களுடைய நம்பிக்கை, நிறைய எங்களுடைய கண்மலை, எல்லாம் எங்களை கைவிட்டாலும், உறவுகள் எங்களை விட்டு விலகினாலும், சூழ்நிலைகள் ஆண்டவரே எங்கள் கை தடுமாறி போனாலும், ஆனால் நீர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர். நீ நம்பிக்கைக்குரியவராயிருக்கின்றீர், நீர் வாக்கு மாறாதவராயிருக்கின்றீர். எங்களை தோல் மீது சுமக்கின்ற, எங்களுக்கு பாதை காட்டுகின்ற நல்ல நண்பனாக, தகப்பனாக நீர் மாத்திரம் இருக்கின்றீர். உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உம்மை அன்பு செய்கிறோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஆராதித்து துதித்து உமக்கே உரிய மகிமைகளை, ஆராதனைகளை நாங்கள் செலுத்துகிறோம். ஐயா, இதோ இன்றைய முதல் வாசகத்தில் நாங்கள் வாசிப்பது போல, வருங்கால நம்பிக்கையை இறைவாக்கினர் எசையா அறிக்கையிடுகின்றார். இதோ அவர் கொடியோர் இல்லாதொழிவர், ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரில் மகிழ்ச்சி பெறுவர், மானிடரில் வறியவர் இஸ்ரேலின் தூயவரில் அகமகிழ்வர், கொடியோர் இல்லாதொழிவர், இகழ்வோர் இல்லாமற் போவர், தீமையில் நாட்டம் கொள்வர் அழிந்து போவர். இதோ ஆபிரகாமை மீட்ட ஆண்டவர் யாக்கோபு வீட்டாரையும் பற்றி இவ்வாறு கூறுகிறார், இனி யாக்கோபு மானக்கேடு அடைவதில்லை, அவன் முகம் இனி வெளிரி போவதும் இல்லை, அவன் பிள்ளைகள் என் பெயரை தூயதென போற்றுவர், நான் செய்யவிருக்கும் என் கைவேலை பாடுகளை காணும் போது யாக்கோபின் தூயவரை தூயவராக போற்றுவர், இஸ்ரேலின் கடவுள் முன் அஞ்சு நிற்பர் என்று சொல்லி, இதோ வருங்கால இஸ்ரேலுக்கான வருங்கால நம்பிக்கையை இறைவாக்கினர் எசாயா அறிக்கையிடுகிறார். ஆமாண்டவரே,
நாங்களும் கூட புதிய இஸ்ரேல் ஜனமாகிய நாங்களும் கூட இதோ இந்த நம்பிக்கையை எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். உமை தூயவர் என நாங்கள் போற்றுகிறோம். இதோ எங்களுக்காக நீர் யாவையும் செய்வீர், செய்து முடிப்பீர். இதோ உம்மில் மகிழ்ச்சியுறக்கூடிய எங்களுடைய வறுமைகள் எல்லாம் மாறி உம்மில் அகமகிழக்கூடிய, உம்மில் கலிகூறக்கூடிய ஒரு வருங்காலத்தை நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற என்று சொல்லி ஒரே குடும்பமாக நாங்களும் கூட அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய குடும்பத்தார், எங்களுடைய சமுதாயம், எங்களுடைய ஒட்டுமொத்த தேசம் முழுமையுமாய் இதோ நீரே தூயவர் என நாங்கள் உம்மை போற்றுவோம். உம்முடைய கை வேலை பாடுகளை நாங்கள் காணுவோம். ஆம் ஆண்டவரே, இதோ இந்த உலகம் அனைத்தையும் படைத்து பாதுகாத்து கொண்டு உம்முடைய உருவிலும் உம்முடைய சாயலிலும் படைத்த எங்களை நீர் பெரிய ஒரு பெரும் ஜொத்தாக கருதி ஒவ்வொரு நாளும் எங்களை உம்முடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எல்லா விதமான இயற்கை சீற்றங்களிலிருந்தும் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே. உம்முடைய மேலான பேரன்பை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாடுவோம். நீர் தூயவர் என நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இதோ எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே நீர் அரும் பெரும் அடையாளங்களை செய்து வருகின்றீரே. எவ்வளவுதான் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும், எவ்வளவுதான் போராட்டங்கள் நெருக்கடிகள் வந்தாலும், ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் யார் முன்னாடியும் நாங்கள் தலை குனியாமல், யார் முன்னாடி நாங்கள் வெட்கப்பட்டு போகாமல், இதோ எங்களை தலை நிமிர பண்ணி ஒவ்வொரு நாளும் நாங்கள் மானக்கேடு அடையாமல் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் அது உம்முடைய பேரன்பு, உம்முடைய பேரிறக்கம். ஆண்டவரே, எல்லாவற்றிற்காகவும் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த நம்பிக்கைக்குரிய வருங்காலத்திற்காகவும், இஸ்ரேல் மக்களுக்கு வைத்திருந்த அந்த வருங்காலத்தை இஸ்ரேல் மக்கள் கண்டனர், அப்படியாக நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையில நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த நம்பிக்கைக்குரிய காலங்களை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்து உம்மேல நம்பிக்கையை வைத்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா. இதோ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குரிய வருங்காலத்தை நாங்கள் நன்றியோடு எதிர்பார்த்து உம்முடைய கரங்கள் இருந்து விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய துன்பங்கள், எங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் ஒரு நாள் ஒழிந்து போகும். எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வோம் என்று சொல்லி ஒரே குடும்பமாக நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஐயா. இதோ இன்றைய நற்செய்தி வாசகத்துல எப்படியாக அந்த பார்வையற்றோர் தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கத்திக்கொண்டே உம்மை பின்தொடர்ந்த போது அந்த பார்வையற்றோரை நோக்கி, நான் இதை செய்ய முடியுமே, நீ நம்புகிறீர்களா என்று கேட்டபோது அந்த மகனா, ஆம் ஐயா, நான் நம்புகிறேன் என்று தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டது நிமித்தமாய் நீ நம்பியபடியே உனக்கு நிகழட்டும் என்று சொல்லி ஆண்டவரே அந்த மகனுடைய கண்கள் நீர் திறந்து கொடுத்தீர். ஆமையா, சர்வ வல்லமையுள்ள தெய்வம் குருடருக்கு பார்வை கொடுத்து, செவிடருக்கு காதை கொடுத்து, ஆண்டவரே, பேச முடியாதவர்களுக்கு பேச்சை கொடுத்து, இறந்தவர்களையும் உயிர்த்தெழச் செய்து, இதோ உம்முடைய மகிமையை வெளிப்படுத்திய சர்வ அதிகார வல்லமையுள்ள தெய்வம் நீர் ஆண்டவரே. இதோ நாங்களும் கூட ஒரே குடும்பமாக உம்முடைய பாதத்துல வர்றோம்ப்பா. தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அந்த பார்வையற்ற குருவனோடு சேர்ந்து நாங்களும் கூட கதறுகிறோம். நாங்களும் கூட கண்ணீர் விடுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும், குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகள், அமைதியற்ற சூழ்நிலைகள், வேலைவாய்ப்பின்மைகள், இதோ இந்த இயற்கை சீற்றங்களோடு போராடி கொண்டிருக்கிற எங்களுடைய தமிழகம் முழுவதையும், இந்த கொள்ளை நோயோடு போராடி கொண்டிருக்கிற என் ஒட்டுமொத்த உலகம் முழுமையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் நோக்கி பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என நீ நம்புகிறீரா என்று நீர் கேட்கின்றீர். ஒரே குடும்பமாக நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஐயா. இதோ கடுகளவு விசுவாசம் இருந்தால், இதோ இந்த மலையை பார்த்து அசைந்து போய் என்று சொல்லும் போது அது உனக்கு கீழ்ப்படியும் என்று சொல்லி உம்முடைய வசனத்துல எங்களுடைய விசுவாசத்தை அதிகரிக்கும்படி நீர் எங்களுக்கு போதிக்கிறீர். இதோ நாங்களும் கூட அப்பா, அந்த கடுகளவு விசுவாசம் அல்லாமல் கடலளவு விசுவாசத்தோடு நாங்கள் உம்முடைய பாதத்துல வர்றோம்ப்பா. உம்மால கூடும், எல்லாம் கூடும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று சொல்லி எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிறோம். இதை செய்ய முடியும் என்று சொல்லி அந்த பார்வையற்ற குருடன் அறிக்கையிட்டது போல நாங்களும் கூட அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. எப்படியாக இதோ அந்த மகனுடைய விசுவாசத்தை நீர் கனப்படுத்தினீரோ, அந்த மகனுடைய நம்பிக்கையை நீர் மகத்துவப்படுத்தினீரோ, அப்படியாக நாங்கள் உம்மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை, விசுவாசத்தை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. நாங்களும் கூட உயிருள்ள, ஜீவனுள்ள, அசைக்க முடியாத விசுவாசத்தோடு உம்முடைய பாதத்துல நாங்கள் வர்றோம்ப்பா.
ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்கள் எல்லா வேதனைகள் எல்லா சோர்வுகள் கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகள் இருள் சூழ்ந்த நிலைகள் வேலை வாய்ப்பின்மைகள் வாழ்வாதாரங்களை இழந்து ஒருவேளை உணவுக்குக்காக கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நிலைகள் எங்கள் உடலில் இருக்கிற வியாதிகள் எங்கள் உடலில் இருக்கிற எங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற எங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கலக்கப்படுத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய வியாதிகள் எங்களுடைய நோய்கள் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே எவ்வளவுதான் விசுவாசம் இருந்தாலும் எவ்வளவுதான் நம்பிக்கை இருந்தாலும் என் ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிட்டு ஜெபித்தாலும் ஆண்டவரே வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் கலக்கங்கள் பயங்கள் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை நாங்கள் காணும்போது எங்களுடைய விசுவாசத்தில் குறைபாடு வந்து விடுகிறது இந்த சூழ்நிலை இன்னும் மாறவில்லையே என்னுடைய கணவன் என்னோடு ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறாரே குடிகார கனவுனோடு நான் இன்னும் எத்தனை காலம் போரிடுவேன் இதோ என்னுடைய பிள்ளைகள் நான் சொன்ன பேச்சை கேட்பதில்லை எனக்கு கீழ்ப்படிவதில்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில் அக்கறையின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்தின் பார்வையில் உலகத்தின் நாட்டத்தில் ஏனோ தானவென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பிள்ளைகளோடு நான் எப்படி போராடுவேன் அவர்களுக்கு என்ன எதிர்காலம் இருக்கும் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கிற எத்தனையோ பெற்றோர்கள் ஆண்டவரே அப்பா இது அந்த உலகத்திற்கு அடிமையாகி ஆண்டவரே சமூக வலைத்தளங்களுக்கு அடிமையாகி செல்போன்களுக்கு அடிமையாகி அப்பா தன்னுடைய ஆத்மத்தை இழந்து போயிருக்கிற எத்தனையோ இளைஞர் இளம் பெண்கள் ஆண்டவரே வாழ்க்கையில் குறிக்கோளின்றி பெற்றோர் சொன்ன பேச்சை கேட்க முடியாமல் ஆண்டவரே இந்த உலகத்தின் தீமையான காரியங்களுக்கு அடிமையாகி எனக்கென்று ஒரு வாழ்க்கை இல்லை எனக்கென்று ஒரு நம்பிக்கை நிறைந்த சூழ்நிலை இல்லை என்னை யாரும் நம்பவில்லை என்னுடைய பெற்றோர்கள் கூட என் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி வாழ்க்கையில் ஒரு இருள் சூழ்ந்த நிலையில் இருக்கிற எத்தனையோ இளைஞர் இளம் பெண்கள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற நிலையில் எத்தனையோ ஒரு இளைஞர்கள் ஆண்டவரே எனக்கேற்ற வேலை இல்லை எனக்கேற்ற வாழ்க்கை துணைவர் இல்லை எனக்கேற்ற வாழ்க்கை துணைவி இல்லை நான் தொட்டதெல்லாம் தோல்வியாக இருக்கிறது சொல்லி வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு நம்பிக்கையற்ற நிலையினால தோல்வியினால இருள் சூழ்ந்த நிலையினால ஒரு தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட இந்த இரவு நேரத்தில் நீங்க சந்திங்கப்பா என் அன்பு மகனே மகளே உனக்காய் நான் வளமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறேன் இதோ உன்னுடைய இருள் சூழ்ந்த நிலை மாறும் என்னை நம்பு இதோ என்னை நோக்கி வா என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதோ உம்முடைய திரு இருதயத்திற்குள்ளராக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்காக துடிக்கின்ற அந்த இருதயம் எங்களை நேசிக்க எங்களை மார்போடு அணைக்க ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிற அந்த இருதயத்துக்குள்ள எங்களை முழுவதுமாக எங்களுடைய குடும்பத்தை எங்களுடைய தேசத்தை எங்களிடம் ஜபம் கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணீரோடு இந்த ஜபத்துல இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதோ உம்முடைய பரிசுத்த இருதயத்திற்கு எங்கள் தாய் கன்னிமரியாளுடைய மாசற்ற இருதயத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு இருதயங்களிலும் தெய்வீக பிரசன்னம் தெய்வீக அமைதி கடந்து வரட்டும் ஐயா அப்பா எந்தெந்த பிள்ளைகள் எங்களுடைய செப உதவியை கேட்டிருக்கிறார்களோ பல்வேறு கருத்துக்களுக்காக எங்களிடம் செப உதவி கேட்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா வாஞ்சைகளையும் பாரங்களையும் வேண்டுதல்களையும் உடைய பாதத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே ஐசியூவில் வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் தொடும் ஆண்டவரே மரண படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல மரணத்தை தாரும் இன்றைய நாள் அகால மரணத்தை சந்தித்தவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடத்தை தாரும் ஒவ்வொரு ஆத்துமங்களும் இதோ உமை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார்களாக இது வந்து இரவு நேரம் முழுவதும் எங்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தின் ஆவியை கொடுங்கப்பா அப்பா எதிர்காலத்தை குறித்து என்ன செய்வது ஏது செய்வது விடிந்தால் குடும்ப தேவைகளை எப்படி நிறைவேற்றுவது இதோ இந்த இயற்கை சூற்றங்களின் மத்தியில எல்லாவற்றையும் இழந்து உடைமைகளை இழந்து வேலை வாய்ப்புகளை இழந்து இதோ அடுத்த நாள் தேவைகளை குறித்து கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரையும் என் தகப்பன் இந்த இரவு நேரத்தில் துடைப்பீராக அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை நீர் திறந்து விடுவீராக ஆண்டவரே இந்த இயற்கை சீற்றங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிற கடையோ கடல் வாழ் மக்களின் கூட நீர் தொடுவீராக இதோ இந்த இயற்கை சீற்றத்தின் மீது உமக்கு அதிகாரம் உண்டு நீர் ஒரு வார்த்தை சொல்லி எல்லா விதமான புயல்களில் இருந்தும் இயற்கை சீற்றங்களில் இருந்தும் உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக இந்த இரவு நேரம் முழுவதும் அப்பா எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேராதபடி தீங்கி எங்களை சூழ்ந்து கொள்ளாதபடி
தாண்டி உம்முடைய சட்டைகளுக்குள்ள உம்முடைய இறக்கைகளுக்குள்ள எங்களை பாதுகாத்து கொள்வீராக. ஆழ்ந்த உறக்கத்தின் ஆவியை கொடும். எல்லா விதமான பயங்கள், போராட்டங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறப்பா. மீண்டுமாய் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலோடு, புதிய தெம்போடு நாங்கள் உமோடு சேர்ந்து பயணிக்க எங்களை ஆசீர்வதிங்க. எங்களோடு கூட உடன் வாங்க. எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளையும் ஜப விண்ணப்பங்களையும் இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேள நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். அருள்நரை இந்த மரியை வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். அமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இஜப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.